ரொம்ப தூரத்துல இருந்த ஒரு நாட்டுல ஒரு ராஜ்யத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அங்க அதிர்ஷ்டசாலி துரதிர்ஷ்டசாலின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அதிர்ஷ்டசாலி ஒரு உழைப்பாளி, அதிர்ஷ்ட தேவதையோட ஆசிர்வாதம் அவனுக்கு இருக்கு. எப்பவுமே அவனோட வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். துரதிர்ஷ்டசாலி ஒரு சோம்பேறி, எந்த வேலையும் செய்ய மாட்டான். துரதிர்ஷ்ட தேவதை அவன் கூடவே இருக்கும். அவன் வாழ்க்கையில எப்பவுமே சோகங்கள் தான் நிறைஞ்சிருக்கும், எல்லாமே சொதப்பல். ஒரு நாள் அதிர்ஷ்டசாலி ஊர்ல நடந்து போயிட்டு இருந்தான். எதிரில துரதிர்ஷ்டசாலி வந்தான். ஹாய் துரதிர்ஷ்டசாலி, சோகமா எங்க போயிட்டு இருக்க? வணக்கம் டா வந்துச்சு. அதிர்ஷ்டசாலின் ரொம்ப திமிரு. சும்மா தெரிஞ்சுக்கலாமேனு கேட்டேன். வர வர எனக்கு கஷ்டங்கள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, என்னால தாங்கவே முடியல. அதனால தான் துரதிர்ஷ்ட தேவதைய பார்த்து பேசலாம்னு போயிட்டு இருக்கேன். எனக்கு கஷ்டம் கொடுக்கறத நிறுத்தணும் சொல்ல போறேன். ஆனா இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. என்ன இப்படி சொல்லிட்ட? ஒவ்வொரு தடவையும் ஒரு கஷ்டத்தை நீ எதிர்கொள்ளும் போது அதுல இருந்து ஒரு புது பாடத்தை நீ கத்துக்கற. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கும், இதெல்லாம் அனுபவிச்சாதான் புரியும். ஏய் வழி விட்டுனா நான் கிளம்புவேன். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ்? என்னன்னு சொல்லு. நீ போற வழியில என்னோட அதிர்ஷ்ட தேவதை வீட்டுக்கு போ. எனக்கு அதிர்ஷ்டங்கள் வேண்டாம். அவங்கள தயவு செஞ்சு எனக்கு நல்லது பண்றத நிறுத்த சொல்லு. ஏன்னா எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நிஜமாவா? எனக்கு காசு கொடுத்தா அவங்களுக்கு சொல்றேன். வேலையை முடிச்சிட்டு வந்தேன்னா நான் உனக்கு 200 கொடுக்கறேன். 400 கொடுத்தா சொல்றேன், இல்லனா முடியாது. சரி கொடுக்கறேன். துரதிர்ஷ்டசாலி அங்கிருந்து போயிட்டான். திடீர்னு அவங்கிட்ட தான் நிறைய பணம் இருக்க, நாம அவங்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டிருக்கலாமோ? ஏய் இரு. திரும்ப போய் அதிர்ஷ்டசாலிய கூப்பிட்டான். எனக்கு 450 கொடுத்தாதான் நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அப்படியா? நான் 200 தான் கொடுப்பேன். 200 தானா? நீ ஏற்கனவே ஒத்துக்கிட்ட பணத்துல அநியாயமா பாதி தான் சொல்ற. இங்க பாரு, நான் உனக்கு 100 கொடுக்கறேன். உனக்கு விருப்பம் இருந்தா பண்ணு, இல்லைன்னா வேண்டாம். துரதிர்ஷ்டசாலி அங்கிருந்து கோபமா கிளம்பிட்டான். சரி 100 கொடுக்கறேன்னு சொன்னானே, ஏய் சரி நான் வேலையை முடிச்சிடுறேன், 100 கொடுத்து தொலை. 50 வேலையை முடிச்சிட்ட. எனக்கு பணம் தேவைப்படுதுங்கிறதுக்காக நீ ரொம்ப அநியாயமா பேசுற. கடைசியா சொல்றேன், 10 இஷ்டம் இருந்தா பண்ணு. சரி சரி பண்ணி தொலைக்கிறேன். துரதிர்ஷ்டசாலி பனி பொழியிற மலைப்பகுதி வழியா அதிர்ஷ்ட தேவதை வீட்டை தேடி போய்கிட்டு இருந்தான். ஒரு வழியா வந்து சேர்ந்தான். அதிர்ஷ்ட தேவதையே, உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். அதிர்ஷ்டசாலி வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்காராம். இனி அவருக்கு எதுவுமே தேவையில்லையா, உங்களை கொடுக்க வேண்டாம்னு சொன்னாரு. அத அவன் முடிவு பண்ண கூடாது, அவன் கடினமா உழைக்கிறவன், அதனால தான் அதிர்ஷ்டம் அவன் கூட இருக்கு. என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல இங்க இருந்து போ. அதிர்ஷ்ட தேவதை கோவமா அவனை அனுப்பிட்டாங்க. துரதிர்ஷ்டசாலி அங்கிருந்து துரதிர்ஷ்ட தேவதையோட வீட்டுக்கு போனான். துரதிர்ஷ்ட தேவதையே, சீக்கிரமா வெளியில வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும், உடனே வாங்க. இப்போ எதுக்குடா என்ன கூப்பிட்ட? எனக்கு கஷ்டங்கள் கொடுத்தது போதும், நிறுத்துங்க. நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். என்னோட துரதிர்ஷ்டத்தினால இப்ப கூட நான் 390 அநியாயமா இழந்துட்டு நிக்கிறேன். சிரிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கோவமா துரதிர்ஷ்ட தேவதை அவனை திட்டினாங்க. உன்னோட பேராசையால தான் அவன் உனக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கான். நீ சோம்பேறியா இருக்கிறதுனாலதான் இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கல, புரிஞ்சுதா? உன் கஷ்டத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ தவறு செஞ்சு இன்னொரு வாட்டி என் மேல பழிய போட்டேன்னா பாவம் பாக்காம செவிச்சுடுவேன். துரதிர்ஷ்டசாலி தகுந்த பாடத்தை கத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். நாம இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்? அதிர்ஷ்டசாலி நேர்மையா கடுமையா உழைச்சதாலதான் அதிர்ஷ்டம் அவர் பக்கம் வந்துச்சு. துரதிர்ஷ்டசாலி வேலை செய்யாம சோம்பேறியா இருந்ததாலதான் அவரு கஷ்டப்பட்டாரு. என்னைக்குமே கஷ்டப்பட்டு நேர்மையா உழைச்சா அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா?
அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.